பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்ட நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்காத மத்திய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது திமுக. அதன் ஒரு பகுதியாக திமுக எம்பியும் மகளிரணி செயலாளருமான கனிமொழி சென்னை சிஐடி காலனியில் உள்ள தனது இல்லத்தின் அருகே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை எதிர்த்து தமிழகம் முழுவதிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தபோது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் கண்டதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தற்போது பாஜக அரசு விலைவாசியை அதிகரித்து வருகிறது. மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. அதேபோன்று சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வர வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என தெரிவித்திருக்கிறார். இதில் கனிமொழி குறிப்பிட்ட மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு என்பது கவனிக்கத்தக்கது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முறை வாக்காளர்களின் எண்ணிக்கையில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையே அதிகம். சமீபத்தில் நடந்து முடிந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 171 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 14 பெண் வேட்பாளர்களை மட்டுமே இறக்கியது. 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக சார்பில் 11 பெண் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டது. 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட பாஜக குஷ்பு, வானதி ஸ்ரீனிவாசன், சி கே சரஸ்வதி என 3 பெண் வேட்பாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. காங்கிரஸ் சார்பில் விளவங்கோடு தொகுதியில் விஜய தாரிணிக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்தனர். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளரை கூட நிறுத்தவில்லை. திராவிட கட்சிகள் குறைந்த எண்ணிக்கையில் பெண் வேட்பாளர்களை நிறுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களில் பெரும்பாலானோர் தனி தொகுதிகளில் தான் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் 234 பேரில் 12 பேர் மட்டுமே பெண்கள். அதில் 6 பேர் திமுக எம்எல்ஏக்கள், 3 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள், 2 பேர் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர். திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச கிரைண்டர், வாஷிங் மிஷின், உரிமை தொகை மற்றும் ஊக்கத்தொகை என பல அதிரடியான அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக அளித்தனர். அப்படியானால் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது உண்மையில் இவர்களுக்கு இலவச பொருட்களை வழங்குவதில் அடங்கியுள்ளதா, அல்லது அரசியல் தளங்களில் பெண்களுக்கான உரிய இடங்களை வழங்குவதில் அடங்கியுள்ளதா என்பது நமக்கு புரியவில்லை. இந்த இரு கட்சிகளும் வாக்குறுதியில் பெண்களுக்காக சிறப்பான திட்டங்களை அறிவிக்கும் அரசியல் கட்சிகள். ஆனால் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் எத்தனை பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர் என்று பார்த்தால் அந்த எண்ணிக்கை வெறும் ஒற்றை இலக்க சதவீதமாகத்தான் உள்ளது. ஆக இவர்கள் ஆட்சியில்தான் தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றம் என மேடைதோறும் முழங்குவார்கள். ஆனால் இவர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது? சரி, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பெண்கள்? அதிமுகவின் தலைவராக முதல்வராக பெண் இருந்துள்ளார். திமுகவில் இது சாத்தியமா? கனிமொழி நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு செய்ய கோரி டெல்லியில் போராட்டம் எல்லாம் கூட செய்தார். இவர்கள் குடும்ப கட்சியில் இதை நிறைவேற்றியது உண்டா, அல்லது கேள்வியாவது கேட்டது உண்டா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட திமுக 2 தொகுதிகளில் மட்டுமே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அதுவும் அவர்கள் குடும்ப பெண் கனிமொழிக்கும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் மட்டுமே. இந்த லட்சணத்தில் இவர்கள்தான் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் கட்சியாம். ஒருவேளை திமுகவில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டால் அதை வைத்து தான் முதல்வர் ஆகிவிடலாம் என கனிமொழி நினைக்கிறாரோ என்னவோ. நன்றி.